நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிருத்ரசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி என்னால் உன்னால் திரைப்பட விமர்சனம். முற்றிலும் புதுமுக கலைஞர்கள் இதில் பணியாற்றிருக்காங்க. மூன்று ஹீரோ இளைஞர்கள் தான் இதில் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க. மூன்று பேர் புதுசாக அறிவிப்பட்டிருக்காங்க. மூன்று இளைஞர்களை, புதுமுக நடிகர்களை. இவங்க கூட ஆர் சுந்தராஜா, ராஜேஷ், சோனி அகர்வால், இவங்க எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த மூன்று இளைஞர்களுக்கு 1000 பிரச்சனை. அதில் முக்கியமான பிரச்சனை, ஒருத்தருக்கு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், பணம் இல்லை. இன்னொருத்தருக்கு கடங்காரர்கிட்ட கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க முடியல, அது பிரச்சனை. இன்னொன்று, ஒரு பொண்ணு காதலிச்சிருப்பார், அவங்க கல்யாணம் பண்ணணும்னா மாமனார் நீ படத்தோட வந்தால் தான் பொண்ணு கொடுப்பன்றவார். இப்படி மூணு பேர், மூணு பிரச்சனை. இந்த மூணு பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக அவங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து வேலை தர இங்கேயும் கிடைக்கல. ஒருத்தர் பிற்பாடு அடிக்க பார்க்குறாரு, ஒருத்தர் ஏமாத்தி ரூம் போட பார்க்குறாரு, ஒருத்தர் ஒரு கோடீஸ்வர பொண்ணை லவ் பண்ணி அவன் மூலிமா கல்யாணம் பண்ணால் பணம் கிடைக்கும்ட்டு முயற்சி பண்ணுவார். இப்படி மூணு பேரும் முயற்சி பண்ணுவாங்க, எதுவுமே சரிப்பட்டு வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ரியல் எஸ்டேட்டு, ஒரு சேட்டுக்கு ஒரு இடத்த விற்கிறதுக்கு பேசி ஏற்பாடு பண்ணுவாங்க. வியாபாரத்துக்காக பேசுவது சேட்டு சரின்றுவார். அவங்க போய் ரிலீஸ் ஆஃபீஸில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சேட்டு வந்துடுவார்னு பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவர் வர முடியாது அப்படின்னு அவர் வீட்டு வேலைக்காரன் வந்து சொல்லிட்டு போவான். இல்லை சார், சீரியஸாக இருக்கார், அவர் வர முடியாது சேட்டுன்னு. இவங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த சேட்டோட அந்த ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை நம்பி தான் வீட்டுக்கே சொல்லியிருப்பாங்க. அந்த மூணு பேருமே கண்டிப்பாக பணம் வந்துடும், வந்து கொடுத்துட்றோம், நல்லா பிரச்சனை தீரும், பயப்படாதீங்கன்னு தைரியம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கும்? சேட்டு வியாபாரம் அவரும் வரல, வியாபாரமும் ஆகலை, என்ன செய்கிறதுன்னு ஆளுக்காலும் முடிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில் அந்த மூணு பேருக்குள்ளே ஒரு ஒரு மூணு பொண்ணை காட்டுறாங்க. மூணும் ஹீரோயினி, அவங்க ஒருத்தர வந்து விரும்புவாங்க. ஒருத்தர் வந்து இல்லைம்மா நீ படிக்கிற பொண்ணு, நமக்குள்ளே காதல் வேணாலும் ஒருத்தர் சொல்லுவார். இன்னொன்று கோடீஸ்வரன் நினச்சி காதலிச்சிருப்பார், அவன் பார்த்தா இல்லை அவ இவரை விட சாதாரணமானவ. அப்புறம் இன்னொன்று பணம் காசு கொண்டு வந்தால் தான் காதல் நிறைவேறும். இப்போ இந்த மூணு பேரும் காதலும், அவங்க வீட்டு பிரச்சனையும், இதே இந்த மூணு இளைஞர்கள் அவங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற்றாங்களா? பணம் பெறட்டணும், பணத்தை ரெடி பண்ணி வீட்டுக்கு பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினச்சாங்க. அதே நேரத்தில் காதலிச்ச பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ண நினச்சாங்க. இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ஈடேறிச்சா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ஆர் சுந்தரராஜன் அந்த மூணு ஹீரோவில் ஒரு ஹீரோவோட மாமனாராக நடிச்சிருக்காரு. சோனி அகர்வால் வந்து திகில் விட்டுற மாதிரி விஷயம் சொல்லுவோம். ஏன்னா பணமே கிடைக்கல அவங்களுக்குன்னு, பணத்துக்கு எப்படி பெறதுன்னு அவங்க தவிக்கும் போது திடீர்னு ரவி மரியா வந்து கூட்டிகிட்டு போவார் சோனி அகர்வால்கிட்ட. என்னன்னா, கூப்பிட்டுட்டு நீங்கள் கடனில் இருக்கிறீங்க, பிரச்சனையில் இருக்கீங்க, உங்கள் வீட்டு பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன், எவ்வளோ பணம் வேணால் தரேன், ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்யணுன்றாங்க. நான் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு பணம் தான் முக்கியம், சொல்லுங்கன்றாங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற ஆளை நீ கொலை பண்ணணும்னு அவங்க சாக்காவாங்க. அவங்க வந்து ராஜேஷ் ஃபோட்டோவை தான் கொடுப்பாங்க. ராஜேஷ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் கிடக்கும்போது இந்த மூன்று இளைஞர்கள் தான் தான் வீட்டில் கொண்டு போய் அவரை வச்சுருப்பாங்க. காலெல்லாம் உடஞ்சி போயிருக்கோம் அவருக்கு, வண்டி ஏறி காலே இருக்காது, அவர் ஊன்று கொள்ள தான் நடப்பார். அவரை கொலை பண்ண சொல்லி சோனியா அகர்வால் சொல்லு. சோனியா அகர்வாலுக்கு ராஜேஷுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவரை கொலை பண்ண சொல்கிறாங்க? இவங்க அவங்க சொன்ன பிரகாரம் இளைஞர்கள் வந்து அந்த ராஜேஷை கொலை பண்ணாங்களா? அவங்க எதிர்பார்த்த அந்த பணம் அவங்களுக்கு கிடைச்சதா? அவங்க பிரச்சனைலாம் தீர்ந்ததா? அவங்க காதலியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இதுதான் அந்த படத்தோட கதை. இது செகண்ட் ஹாப்பில் வந்து கிளைமாக்ஸில் இதுக்கான பதில் சொல்கிறாங்க. புதுமுகம், எல்லாமே புதுமுகம். சிங்கப்பூர் ப்ரொடக்ஷன் சார்பில் இது எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எடுத்துகிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவரோட மச்சான் தான் அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி அவர் ப்ரெஸ்ஸோலியே வந்து பேசினார். இந்த படம் நிச்சயமாக அங்கே நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஜெயிச்சிருந்தால் உங்கள் எல்லாருமே பத்திரிகாரங்களில் குழுக்கள் முறையில் உங்களை சிங்கப்பூர் கிட்ட முறையெல்லாம் அவர் ரொம்ப எல்லா பத்திரிகாரர்களுக்கும் ஒரு ஒரு கேரண்டி கொடுத்தார், கண்டிப்பாக நான் கூப்பிட்டுட்டு போகிறேன்னு. அதை எதிர்பார்த்து யாரும் இல்லை, படத்துக்கு என்னவோ அதான் விமர்சனம் எழுதுவாங்க, இவங்க உதவி பண்ணுவாங்க, ஊருக்கு கூட்டு போவான்ட்டு எழுதுவாங்க. இருந்தாலும் அந்த அந்த படத்தோட விமர்சனத்தை பத்திரிகையாளருக்கு அவங்கவுங்க முறையில் கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுவாங்க. எழுதி இந்த சின்ன படம் ஒரு புதுமுக கலைஞர்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து காப்பாற்றணுன்ற ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த படம் வந்தாலும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு உருவாகிறதும் பத்திரிகையாருங்க தான். அந்த முறையில் கண்டிப்பாக எல்லோரும் எழுதுவாங்க. நாமும் அப்படி தான் இதுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த விமர்சனம் சப்போர்ட்டாக இருந்ததுதான் நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரை மனசோடு உங்களை சந்திக்கிறேன்.